ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். லைஃப்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல யாராச்சும் நமக்கு தொந்தரவு கொடுத்தா அவங்களை திருப்பி பழி வாங்கணும்னு நினைப்போம். இது எல்லா உயிரினமே செய்யற விஷயம்தான். அப்படி பழி வாங்குறது சில்லியா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பயங்கரமான காரியமா இருக்கலாம். எல்லாருக்குமே பக்கத்து வீட்டுக்காரங்க அன்பானவங்களா கிடைக்கிறது இல்ல. ஒரு சிலருக்கு எப்பவுமே முறைச்சிட்டு இருக்க முந்திரி கொட்டை மூஞ்சிங்க தான் பக்கத்து வீட்டுல இருக்கும். அப்படி பழி வாங்குறதுக்காக ரூம் போட்டு யோசிச்ச விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ சம ஒரு நிறைய வீடுங்க இருக்க சிட்டில காரை வச்சிருக்கவங்க பார்க் பண்றதுக்கான இடம் இருக்கவே இருக்காது. அதுவும் டூரிஸ்ட் ஸ்பாட்ல சொல்லவே வேண்டாம். நிறைய கிரௌடு வரும், அவங்களோட வண்டியை பார்க் பண்ண சுத்தமா இடம் இருக்காது. அதுக்காக சின்ன இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிதான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விவசாய நிலம் இருக்கு. இது எம்டியா இருக்கிறதால அங்க வரவங்க ஜாலியா இந்த லேண்ட்ல பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஆனா இவரு இங்க பார்க் பண்ணாதீங்கன்னு எச்சரிக்கை போர்டும் வச்சிருக்காப்ல. இருந்தாலும் யாரும் அதை கண்டுக்க தலைவன் எல்லாருமே பார்க் பண்ணி கிளம்பினதுக்கு பிறகு இவருக்கு மனசுக்கு திருப்தி ஆகுற மாதிரி அவரோட நிலத்துல நிறைய பள்ளத்தை தோண்டி விட்டுறாரு. இப்படி தோண்டதால என்ன ஆகும்னா அந்த கார் ஒரே இடத்துல மாட்டிக்கும், அதை விட்டு வெளியவே வர முடியாது. இதுக்குதான் பார்க் பண்ணாதீங்கன்னு சொன்னான்னு வந்தவங்களை வாய்க்கிழிய திட்டி அனுப்பி விடுறாப்புல. இத பத்தி வெளியே கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அது அவரோட இடம். சோ அவர் சொல்றதான் எல்லாரும் கேட்டாகணும். டாக் பூப்பின் டோர். ஒரு காட்டு பகுதியில போயிட்டு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ விளையாட நினைச்சா அங்க கண்டிப்பா மனுஷன் கக்காவை மெதிக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா டாகோட கக்காவை நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. இந்த சம்பவமும் ஒரு நாய் கக்கா போனதால தான் நடந்திருக்கு. ஆக்சுவலா நாய் வளர்க்குறவங்க அவங்க வீட்டு இடத்துல அதை கக்கா போக அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த நாயும் அதுக்கேத்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க இடத்துல தான் கக்கா போகுமே. அந்த மாதிரி இந்த பாட்டியோட வீட்டுல அந்த டாக் நிறைய டைம் கக்கா போயிருக்கு. இது இங்க போகக்கூடாது, இன்கேஸ் அப்படி போச்சுன்னா நீங்க தான் கிளீன் பண்ணணும்னு அவங்க நிறைய முறை வார்ன் பண்ணிருக்காங்க. பட் இந்த மொட்டத்துல அதை பத்தி கேட்கவே இல்லை. சரி, உனக்கு வாயால சொன்னா புரியாதுடான்னு புதுசா ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த கக்காவை கையால அள்ளி அவரோட கதவுல போயிட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. இது பெரிய பிரச்சனையாகி போலீஸ்கிட்டையும் போயிருக்கு. அங்க இவங்க சொன்ன ஒரே வார்த்தை, என் வீட்டு வாசல்ல கிளீன் பண்ணலனா இதை கிளீன் பண்ணிக்கோன்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அந்த மொட்டை தலையினையும் வார்ன் பண்ணி அனுப்பிட்டாங்க. இந்த இமேஜ்ல இருக்கவங்கள பாருங்க. ஒருத்தவங்க ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு உட்காரத்துக்கு பதிலா இந்த பால்ல ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே ரெண்டு பேர் நின்றுட்டே இருக்காங்க. இந்த கக்கா போற அக்கா ஏன் இப்படி பண்ணுதுன்னா, அடிக்கடி பக்கத்து வீட்டுக்காரன் வளர்க்குற நாய் இவங்க வீட்டு தோட்டத்துல வந்து கக்கா போயிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்குமா. இது என்னதான் அவர்கிட்ட எச்சரிக்கை பண்ணாலும் அந்த நெய்பர் ஒண்ணுமே பண்ணலையா. சரி, இந்த அக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம கக்காவை கக்காவால தாண்ட படி தீப்பேன்னு ரெண்டு கரண்ட் பாக்ஸ் மண்ணெண்களை உதவிக்கு கூப்பிட்டு அந்த செவுத்து மேல ஏறி உட்காந்து நல்லாவே படி வாங்குறாங்க. இந்த எனக்கு பழி வாங்குறதாண்டா முக்கியம்னு பல்ல கடிச்சிட்டு கக்கா போறாங்க பாருங்க, அது வேற லெவல். அதிகம் சத்தம் போடுற பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட முள்ள முள்ளால எடுக்கணும்னு எப்படி ஒரு டைலாக் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சத்தம் போட்டு பழி வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மனசை தேத்திக்கலாம். அப்படிதான் ஸ்காட்லாண்ட்ல இருக்க வில்லிங்கிறவரு ஒரு மியூசிக் வாசிக்கிறவரு. சோ அதுக்காக அடிக்கடி அதுக்கான பிராக்டிஸ் அவர் வீட்டுல போயிட்டே இருக்கும். இவர் இப்படி பண்றது பயங்கர சத்தமா இருக்குன்னு அடிக்கடி இந்த லேடி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு இந்த ஏ ஆர் ரஹ்மானோட அசிஸ்டன்ட், என்ன நீ சும்மா சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கன்னு அவங்க வீட்டுக்கே போயிட்டு வாசிச்சு காமிக்கிறாப்ல. அதுவும் பயங்கர சத்தமா. இதுக்கு அவங்க பாத்திரத்தை தூக்கி அவரோட மண்டையை போட்டு உடைக்காம நானும் பதிலுக்கு சத்தத்தை உருவாக்குவேன்னு ஃபன்னியா ரிவெஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ரிவெஞ்சும் நல்லா தான் இருக்கு. ரெசிடென்ஸ் டெஸ்ட்ராய் வெஹிக்கிள். அபார்ட்மெண்ட்ஸ்ல தங்குறவங்க அமைதியா இருக்க தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த கூட்டத்திலயும் ஒரு கருப்பு ஆடு இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் ஓவரா துள்ளிட்டு சீன் போட்டுட்டு இருக்கும். அண்ட் மத்தவங்க என்ன சொன்னாலும் கண்டுக்கவே கண்டுக்காது. அப்படி ஒரு நபர் தான் இந்த ஃபுட்டேஜ்ல பழி வாங்கப்படுறவனே. இதுல இவன் என்ன பண்றான்னா, மத்தவங்களுக்கு பார்க்கிங் ஏரியால காரை பார்க் பண்ண ப்ராப்பரான வழிய விட மாட்டானா, தன்னோட இஷ்டத்துக்கு அவன் காரை பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானா. இத பல முறை எச்சரிக்கை பண்ணதும் அவன் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் கடுப்பாகி ஒரு பீஸ்ட கொண்டு வந்து அவன் கார்
காருக்கு முன்பக்கமா முத்தம் கொடுக்கறாங்க. இத அவன் பார்த்து வெளியே வந்து தட்டி கேக்குறான். உடனே மத்தவங்களும் கிளம்பி வந்து அவனோட காரை சல்லி சல்லியா நொறுக்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இப்படிதான் திமுற பதில் சொல்லிருக்கான்ல. சோ இதான் வாய்ப்புன்னு எல்லாரும் கிளம்பி வந்து அவனை கும்மி எடுத்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றத கேட்கலன்னா இப்படிதான் பல்லு உடைச்சி அனுப்புவாங்க. ட்ரோன் ஸ்ட்ரைக். இது வரைக்கும் பார்த்த சம்பவத்துல இதுதான் ரொம்ப கிரியேட்டிவான ரிவெஞ்ச்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒன்று நம்ம யாரும் செய்யக்கூட யோசிக்க மாட்டோம். ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல், அப்படி இல்லைன்னா நியூ இயர் வந்தா கூட போதும், ஸ்ட்ரீட்ல நிறைய ஸ்பீக்கர்ஸ் வச்சு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இரவு இந்த மக்கள் இருக்கிற இடத்துல நல்ல சவுண்டா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல கடுப்பாகி போன ஒருத்தர் தான் தங்கிட்டே இருக்க ட்ரோனை எடுத்து அதுல நிறைய வெடிகளை கட்டி அந்த ஸ்ட்ரீட்ல நடந்த பார்ட்டிக்கு மேல பறக்க விடுறாப்புல. அப்புறம் அந்த வெடியெல்லாம் அந்த ட்ரோன்ல இருந்து பறந்து அவங்க மேல விழ ஆரம்பிக்குது. இப்ப அந்த கூட்டம் கலஞ்சிதானே ஆகணும். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சா அதுக்கான பயன் பலமா திருப்பி கிடைக்கும். அதுக்கு இதுதான் உதாரணம். டிஃபென்ஸ். பலர் பாத்தீங்கன்னா புறம்போக்கு இடத்துல வீடை கட்டிட்டு காசை கொடுத்து லேண்ட் வாங்கினவங்க கிட்ட திமுறா பேசுவாங்க. உதாரணத்துக்கு எங்க வீட்டுக்கு பின்னாடி அப்படிதான் நடக்கும். 60 காவாவ நல்ல ஆக்கிரமிப்பு பண்ணி செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இத ஒரு கவர்மெண்ட் ஆபீசர்ஸும் எதிர்த்து கேள்வி கேட்கறது இல்ல. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி தான் பதில் சொல்லணும். ஏன்னா போற வரத்துக்கு பொது வழி அவங்களுக்கு இருக்காதுல்ல, இவங்க போறதுக்கு வழி எதுவும் கிடையாதான். சோ பக்கத்து வீட்டு லேண்ட்ல தான் போயாகணும். ஆனா அந்த லேண்டுக்காரன் இவங்களோட வாசல்லையே வேலி வச்சுட்டாப்புல. இப்ப அவங்களால வெளியே மறவும் முடியாது, வெளியே இருந்து யாரும் உள்ளேயும் போக முடியாது. உதவிக்கு ஆள் கூப்பிட்டாலும் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நல்ல ரிவெஞ்ச் தான் இது. க்ரோ காலர். பக்கத்து வீட்டுக்காரனை வெறுப்பேற்றணும்னு நினைச்சா என்ன வேணலான்னு பண்ணலாம் போல இருக்கு. ஏன்னா இங்க ஒருத்தன் புதுவிதமா யோசிச்சு க்ரோ காலர்னு ஒரு டிவைஸை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். அது என்ன பண்ணும்னா காகங்களை குரூப்பா ஒண்ணு சேர்க்குமா. அதுக்காக அந்த டிவைஸை மாட்டினதும் அதுல சத்தத்தை எழுப்பி நினைச்ச மாதிரியே எல்லா காகத்தையும் பக்கத்து வீட்டுக்காரன் கூரையில வந்து உட்கார வச்சுட்டான். இப்ப அதுங்க எல்லாமே சத்தம் போட்டு எல்லாரையும் எழுப்பி விடும்ல, இதுதான் அவனோட கான்செப்ட். அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த டிவைஸை கண்டுபிடிச்சு அவன் மூஞ்சிலே தூக்கி அடிக்கிறாங்க. இப்படி வெறுப்பேத்துறது கொஞ்சம் ஓவர் தான். லவுட் நெய்பர்ஸ். ஒரு சில பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே அமைதியோ அமைதின்னு அமைதியான சூழல்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதையும் மீறி பக்கத்துல இருக்கவங்க அடிக்கடி சவுண்டா பாட்டு போடுறது, சத்தம் போட்டு கேம் விளையாடுறது, இந்த மாதிரி எதையாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் இவன் ஃபேஸ் பண்றான். ஒரு அபார்ட்மெண்ட்ல இவன் தங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கவங்க பயங்கரமா சத்தம் போட்டு இவனை தொந்தரவு பண்ணிருக்காங்க. சரி, இவங்களை பழி வாங்கியே தீரணும்னு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெக்கேட் பண்ண பிளான் போட்டு வேற இடத்துக்கு ஷிப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய அலாரம் கிளாக்க வாங்கி செவுத்துல ஒட்டி கரெக்டா 3:30 அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணிடுறாப்புல. அந்த சமயம் இவரும் புது வீட்டுக்கு ஷிப்ட் ஆகிடுறாரு. இப்ப அந்த நெய்பர்ஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. தூக்கம் கெட்டு போச்சுன்னா எப்படி ஃபீல் ஆகும்னு இப்ப புரிஞ்சிருக்கும். எல்லா ஊர்லயுமே இந்த நாயோட கக்கா பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. ஏன்னா இந்த சம்பவத்திலயும் ஒரு நாயால தான் நிறைய பேர் கடுப்பாகி இருக்காங்க. ஆக்சுவலா வீட்டுக்கு முன்னாடி இருக்க எம்டி லேண்ட்ல அடிக்கடி நாய்ங்கெல்லாம் வந்து கக்கா போகுதுன்னு இந்த தாத்தா பயங்கரமா கடுப்பாகி இருக்காரு. அதுக்காக போர்டுல எழுதி வச்சும் எச்சரிக்கை பண்றாப்புல. இதையும் மீறி நிறைய பேர் வேணும்னே வந்து தோட்டத்தை டெக்கரேட் பண்ணிட்டு போயிடுறாங்களாம். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கேமரா வச்சு இதுக்கப்புறம் எவனாச்சும் வந்தா உன்னையும் உன் நாயையும் கண்டுபிடிச்சி மூஞ்சிலே கக்கா போயிடுவேன்னு இவர் வார்ன் பண்ணியிருக்காரு. அவ்வளவு கடுப்பாக இருந்தா இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.